சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி சரசு சமையலில் பார்க்க போகிறது பாலக்கீரை பருப்பு கூட்டு. தேவையான பொருட்கள்: பாலக்கீரை பொடியாக நறுக்கியது 1 கட்டு, சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1 கைப்பிடி, பூண்டு 4 பல் பொடியாக நறுக்கியது, பால் 7 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 வட்டமாக நறுக்கியது, பாசிப்பருப்பு 1 கைப்பிடி, ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கு, தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன். இப்போ பாலக்கீரை கூட்டுக்கு நான் பாசிப்பருப்பை வேக போட்டிருக்கேன். இந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு, அதாவது நெத்து பதமாக இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கும்போது, அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஜீரகம், நம்ம மற்ற கூட்டுக்கலாம் மாதிரி இதுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. பச்சை மிளகாய் பச்சையாகவே போட்டுடலாம், வெங்காயம் பூண்டும் அப்படியே பச்சையாகவே சேர்த்துடலாம். பச்சையாக சேர்த்துட்டு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக போடுறோம். அடுத்ததாக கீரையை சேர்த்துறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் எல்லாம் பருப்போடு சேர்த்து இப்போ அதெல்லாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கீரையை சேர்க்க போகிறோம். மற்ற கூட்டெல்லாம் செய்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாத்தையுமே நம்ம இதில் பச்சையாகவே சேர்த்துறோம், அதனால் ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் இதெல்லாம் தேவையில்லை, தாளிக்க வேண்டியதில்லை இதுக்கு. இந்த கீரை கூட்டு செய்யும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, நல்லா கெட்டியான பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அந்த உருளை குண்டான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி, இல்லைனா குக்கரில் கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு கடைசியாக மசிக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த கீரை இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். உப்பு போட்டலாம். இப்போ ஒரு சிலருக்கு கீரை பார்க்கும்போது அதிகமாக இருக்கனால உப்பு அளவு கூடிரும், அதனால் கடைசியாக கூட உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலக்கீரை போட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷமாவது கீரை நல்லா வேகணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இடையில நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இப்போ இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி சுண்டணும். கீரை மசியல்னால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக என்ன போகிறோம் கடைசியாக, இப்போ இந்த பால் 7 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறது நான் இதில் எடுப்பேன். விட்டாச்சு பால் எடுக்கப்போம். தேங்காய் எண்ணெய் சும்மா பேருக்கு 1 டீஸ்பூன் கொஞ்சம் ஊற்றினா போதும். தேங்காய் எண்ணெய் வேண்டாம் இல்லை பால் 7 வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒன்று மட்டும் போட்டால் கூட போகிறோம். பால் 7 போட்டால் தேங்காய் எண்ணெய் போட வேண்டியதில்லை. வாஸ்துக்காக ரெண்டுமே போடுறதுனால போடலாம். இந்த பால் 7 போடுறதுனால வந்து கீரையோட டேஸ்ட்டே நல்லா இதாக இருக்கும். இதில் தாளிக்கிறதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா பால் 7 போட்டதுக்கப்புறம் 1 கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இந்த மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சிடணும். இல்லை இந்த மத்து இல்லாதவங்க கரண்டியில் கூட நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை கூட்டுக்கு ரைஸ் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கீரை கூட்டோட நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.